தேனி மாவட்டம் போடியில் பெண் வனக்காவலரை கொலை செய்ததாக ஆயுதப்படை காவலர் மதுரையில் சரணடைந்தார். போடி நாயக்கனூர் தென்றல்நகர் வசித்து வந்தவர் சரண்யா. இவரது கணவர் பொன்பாண்டி இறந்துவிட்டார். சரண்யா தேனி வனத்துறையில் 2020 முதல் வனக்காவலராக பணியாற்றி வந்தார். மதுரை சிறப்பு காவல் படையில் காவலராக பணிபுரிந்து வரும் திருமுருகன் என்பவருடன் பழக்கம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. போடி வந்த திருமுருகன் அவரது காதலி சரண்யாவுடன் தங்கியுள்ளார். இந்த நிலையில் சரண்யா அவரது வீட்டில் இறந்து கிடந்ததாக வந்து தகவலை அடுத்து காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே சரண்யாவை கொலை செய்ததாக கூறி திருமுருகன் மதுரை கிரத்துறை காவல் நிலையத்தில் சரணடைந்த தகவல் கிடைத்ததை அடுத்து அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கள்ளத் தொடர்பால் பெண் வனக்காவலரை சிறப்பு காவலர் கொலை செய்த சம்பவம் போடி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.